ஆனாலும் கூட தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு விஷயத்தை இலங்கை அரசாங்கத்திற்கு மிக தெளிவாக கூறியிருக்கின்றது என்னவென்றால், ஒன்றுபட்ட இலங்கைக்குள் பிரச்சனைகளை தீர்க்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே சமயம் தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய வடகிழக்கு பிரதேசத்தில் தமிழ் மக்கள் ஒரு சம உரிமையுடன் வாழக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு திட்டம் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த தீர்வு திட்டம் என்பது அவர்கள் ஒரு முழுமையாக தமது பொருளாதார அபிவிருத்தி, கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றை கொண்டு நடத்தக்கூடிய, பாதுகாப்பு போன்றவற்றை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அதிகார பகிர்வு என்பது இருக்க வேண்டும். அடிப்படையில் காணி சம்பந்தமான அதிகாரங்கள், கல்வி சம்பந்தமான அதிகாரங்கள், சுகாதாரம், போக்குவரத்து, போலீஸ் அதிகாரங்கள் உட்பட அந்த அதிகாரங்கள் என்பவை இருக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக இறுக்கமாக இருந்து இந்த அரசாங்கத்துடன் பேசுகின்றது. ஆனாலும் கூட இந்த அரசாங்கம் நிச்சயமாக கடந்த நாங்கள் இதுவரையில் 6 முறை கூடி பேசியிருந்தாலும் கூட இன்று வரை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட விடயத்தில், நான் ஏற்றுக்கொண்ட விடயம் என்று சொல்வது அரசியல் சம்பந்தமானது அல்ல, ஒரு அரசாங்கத்தில் அல்லது ராணுவத்திடம் சரண்டவன ஆயிரக்கணக்கான மக்களுடைய பெயர் விவரங்களை கூட இந்த அரசாங்கம் இதுவரை அறிவிக்கவில்லை. எங்களுக்கு 4 முறை கூட இதுவரை அது வெளிவரவில்லை. 700க்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகள் 5 வருஷங்களுக்கு மேலாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இன்றி அல்லது வருஷக்கணக்கான வழக்குகள் இழுபடுகின்ற சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். இவர்களை தாங்கள் 3 கிழமைக்குள் விடுவதாக கூறி இதுவரை ஒருவர் கூட விடுவிக்கப்படவில்லை. நான் சொல்லுகின்ற விடயம், இப்படியான விடயங்களையே செய்ய முடியாத அரசாங்கம் எமது இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வுக்கு உடனடியாக வந்துவிடும் என்பது அல்ல. ஆகவே இங்கு எமக்கு முக்கியமாக சர்வதேச நாடுகளினுடைய ஆதரவு என்பது மிக மிக முக்கியமானது. அதிலும் பிரத்யேகமாக இந்தியாவினுடைய ஆதரவு என்பது எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. தான் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தமிழக அரசனுடைய கருத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இது வெறும் ஒரு ஒரு தேர்தல் சமயத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பவை ஒரு தேர்தலில் வெற்றிக்காக சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கலாம். ஆனால் தேர்தலில் வென்று வந்ததன் பின்பு நடந்த 1வது பத்திரிகையாளர் மகாநாட்டில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், தமிழ் மக்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும், தமிழக அரசு என்பது அது ஒரு மாநில அரசு, அவர்கள் வெளிநாட்டு கொள்கைகளை அல்லது வெளிநாட்டு விடயங்களை கவனிப்பதில்லை, அது மத்திய அரசு செய்ய வேண்டும், இருந்தாலும் கூட மாநில அரசு அதற்கான அழுத்தங்களை கொடுக்கும் என்ற தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கருத்து என்பது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய கருத்து. அது வெறும் கருத்துடன் இல்லாமல் நிச்சயமாக அந்த கருத்து என்பது டெல்லிக்கு மிக காத்திரமான அளவில் செல்ல வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். ஆகவே இங்கு நான் நம்புகின்றேன், இதுவரை காலமும் இருந்து திரு நந்தன் அவர்கள் கூறியது போன்ற ஒரு மாற்று விடயங்கள் தமிழக அரசு மாநில சட்டசபையில் இது தொடர்பாக என்ன விதமான தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என ஈழ தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்வு தொடர்பாக மத்திய அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை ஒரு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்ன ஒரு தேவை அந்த 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 விடயத்தை நோக்கி அவர்கள் நகர வேண்டும், அவர்களுடன் இணைந்து போகக்கூடிய தேர்தலில் கேட்டு வெற்றி பெற்ற இடதுசாரி கட்சிகள் நிச்சயமாக அவர்கள் அதற்கான கருத்து பரிமாற்றங்களை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய புதிய முதல்வருடன் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள முடியும் என்பது ஒரு விடயம். இரண்டாவதாக நிச்சயமாக திரு நந்தன் அவர்கள் கூறியது போன்று இதுவரையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட தேசிய அளவில் அவர்களுடைய மத்திய குழு கூட்டங்களில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாக அது இந்த பிரச்சனை இலங்கை இந்திய அரசாங்கத்திடம் ஈழத்தமிழர் பிரச்சனை தொடர்பான சரியான ஒரு கொள்கை மாற்றம் தேவை, ஈழத்தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு 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 சமஸ்தி அரசியல் அமைப்பு முறை போன்ற ஒரு முறை உருவாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும், அதற்கு இந்திய அரசு முழுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் போன்ற ஒரு காத்திரமான தீர்மானங்கள்
நான் நம்புகின்றேன். வெறும் தமிழ்நாட்டு அளவில் மாத்திரமில்லாமல் அது ஒரு தேசிய அளவிலான அவர்களது கட்சிகளின் ஊடாக மத்திய அரசுக்கு சுட்டிக்கள காட்டப்பட வேண்டிய காலகட்டங்களும் வந்திருக்கின்றது. ஆகவே இன்று ஜெயலலிதா அவர்களுடன் கூட்டாக இருக்கக்கூடிய அது சிபிஐ ஆக இருக்கலாம், சிபிஎம் ஆக இருக்கலாம், இன்னும் விஜயகாந்த் எதிர்கட்சியில் வந்திருக்கக்கூடிய ஆளும் கூட்டாக கேட்டு இன்னும் ஒரு புதிய விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒரே கூட்டணியில் கேட்டு ஆளுங்கட்சியில் முதலமைச்சராக ஜெயலலிதாவும் எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் வந்ததும் ஒரு புதுமையான விடயமாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் கூட இவர்கள் நிச்சயமாக இவர்களுக்குள் இப்படியான தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் கருத்து முரண்பாடுகள் பெரிய அளவில் வர முடியாது என நாங்கள் கருதுகின்றோம். அதுவும் மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் தமிழ் மக்கள் படக்கூடிய இன்னல் எல்லாவற்றையும் மிக தெளிவாக அவர்கள் அறிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக டெல்லி சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு இடித்து உரைக்கக்கூடிய தன்மை இன்று தமிழக சட்டசபைக்கு ஏற்பட்டிருப்பதாக நான் நம்புகின்றேன். அவை சரியான முறையில் தமிழக முதல்வராலும் சரி, ஏனைய தலைவர்களாலும் சரி, அந்த விஷயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த முன்னெடுப்பதன் ஊடாகத்தான் இந்தியா இலங்கை பிரச்சனையை ஒரு முக்கியமான பிரச்சனையாக அவர்கள் அதனை மாற்றுவதனூடாக நிச்சயமாக அவர்களுக்கு பின்னால் இந்த சர்வதேச சக்திகள் அணிதிரள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். என்ன ஒரு விடயம் இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையால் வெளியிடப்பட்ட அறிக்கை செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு சபையின் ஊடாக போக முடியாது, ஏனென்றால் அது வீட்டோ பாதிக்கப்பட்டு ரஷ்யாவாலோ சீனாவாலோ அது நிறுத்தப்படலாம் என்று சொன்ன கருத்துக்கள் பரவலாகவே இருக்கின்றன. ஆனால் உண்மையாகவே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று சொல்லக்கூடியவை சிபிஐயும் சரி சிபிஎம் சரி நிச்சயமாக முன்னர் ரஷ்யாவுடன் இருந்த தொடர்புகள் இன்று இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட சீனாவுடன் அவர்களுக்கு உறவுகள் இருக்கலாம், சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் அவர்களுக்கு உறவுகள் இருக்கலாம். ஆகவே அவர்களூடாக இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டு இது ஒரு நியாயமான பிரச்சனை, இதை ஒரு நாட்டை பிரிப்பதற்கான விடயம் அல்ல, இலங்கை தமிழ் மக்களுக்கு நியாயமான ஒரு தீர்வு கட்ட வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அங்கு லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான தீர்வு கிட்ட வேண்டும். ஆகவே அதனை போன்ற விடயங்கள் நிச்சயமாக அவர்களிடமும் இவர்களால் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். இந்திய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி மிக பிரபல்யமான மிக நீண்ட காலமாக பல்வேறுபட்ட கேரளாவிலும் சரி வெஸ்ட் பெங்காலிலும் சரி திரிபுராவிலும் சரி இப்படியான இடங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பலகாலம் நடத்தியிருக்கின்றது. ஆகவே மிகவும் வலுவான கட்சிகளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு கட்டத்தில் ஜோதிபாசு கூட பிரைம் மினிஸ்டர் வர வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்ததும் அதுவும் துப்பாக்கியமான முறையில் அது இல்லாமல் போயிருந்தது. ஆகவே இவர்களுக்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளுக்கு இந்த கருத்துக்களை வலியுறுத்தி கூற முடியும் என்ற சூழ்நிலையும் இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் கடந்த ஒரு விழுதுகள் நிகழ்ச்சியில மகேந்திரன் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணைச் செயலர் மகேந்திரனோட பேசும்பொழுது அவர் சொன்னார், சர்வதேச ரீதியாக கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு உண்மை நிலவரங்களை விளக்குவதற்கான பாரிய வேலைத்திட்டங்களையும் வைத்திருக்கோம் என்று. ஆனால் ஏற்கனவே நான் முன்பு ஒரு முறையும் உங்களோடு உரையாடுகின்ற பொழுது ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு இன்று பலம் பொருந்திய அமைப்பாக இலங்கையிலே மக்களுடைய ஆதரவை பெற்று உள்ளூராட்சி சபையிலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி கடந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலிலே பெற்ற ஆசனங்களை பெறாவிட்டாலும் இவ்வளவு பாரிய போராட்டங்களுக்கு பின்னால் கூட ஒரு பலமான அமைப்பாக வந்திருக்கிறது. அதிலே பல விடயம் தெரிந்தவர்கள், நீண்டகால அரசியல் வரலாற்றை கொண்டவர்கள், உங்களை போன்று போராட்ட இயக்கங்களில் இருந்தவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் கடந்த காலத்திலே இடதுசாரிகளோடு பாரிய உறவுகள் இருந்திருக்கிறது. சில உங்களோடு கூட்டமைப்பில் இருக்கின்ற சில கட்சிகளுக்கு பாலஸ்தீன அமைப்புகளோடு உறவுகள் இருந்திருக்கின்றது. அதே போல் இந்தியாவோடு இந்தியாவிலே கடந்த காலங்களிலே விடுதலை இயக்கங்களிலே நீங்கள் இருந்தபோது இந்தியாவினுடைய இடதுசாரிகளோடும் இந்தியாவினுடைய அனைத்து அரசியல் முக்கியமான தலைவர்களோடு கூட உங்களுக்கு ஒரு நேராகவோ அல்லது மறைமுகமான உறவுகள் தொடர்புகள் இருந்திருக்கின்றன. ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று வரை அது பல ராஜதந்திரிகளை சந்தித்து வருகிறார்கள்,
விளக்கங்களை கொடுத்து வருகிறார்கள். ஆனால் வெளி விவகாரம் சர்வதேச ரீதியாக ராஜதந்திர ரீதியான நகர்வுகளை மேற்கொள்வதற்காகவும் அல்லது ஏனைய நாடுகளிடம் செல்லாவிட்டாலும் கூட அயனில் உள்ள இந்தியாவிலே முக்கியமாக தமிழகத்திலே உள்ள அரசியல் தலைவர்கள், கட்சிகள், இடதுசாரிகள், தமிழ் உணர்வாளர்கள், பல மாணவர் இளைஞர்கள் அமைப்புகள் கூட இப்பொழுது எந்த விதமான அரசியல் பின்னணிகளும் இன்றி தன்னார்வமாக புறப்பட்டு இந்த விடயங்களிலே ஐநா அறிக்கை வந்ததன் பின்பு வேலை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இவர்களோடு இந்த லொபி என்று சொல்லப்படுகின்ற அவர்களோடு உறவுகளை ஏற்படுத்தி இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அழுத்தங்களை மேற்கொள்வதற்கான விடயங்களை செய்வதற்கு ஒருவரை நியமித்திருக்கிறீர்களா, அல்லது இன்று வரை அதற்கான ஒரு குழுவை கூட நியமித்திருக்கிறீர்களா, அல்லது புலம்பெயர்ந்து இருக்கிற புத்திஜீவிகள் அல்லது அவர்களோடு உறவை ஏற்படுத்தி அவர்களிடம் இந்த பொறுப்புகளை கொடுத்து இவ்வாறான முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள், அதற்கு நாங்களும் உதவுகிறோம் என்று சொல்லி இருக்கிறீர்களா? நான் நினைக்கின்றேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது ராஜதந்திரிகளை சந்திக்கிறதும் அறிக்கைகளோடு அல்லது தமிழகத்திலே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவ்வாறு செய்ய வேண்டும், அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக ஏன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நேரடியாக இந்த விடயங்களிலே தன்னுடைய நடவடிக்கைகளை விரிவாக்கக் கூடாது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நாங்கள் ஏற்கனவே இந்த விடயங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு விவாதிக்கப்பட்டு அது தமிழகத்தில் மாத்திரமல்ல பரந்துபட்ட இந்தியாவில் பல்வேறுபட்ட மாநிலங்களிலும் நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அல்லது அரசியல் தலைவர்களை சந்தித்து பேச வேண்டும் என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நான் நம்புகின்றேன் மிக விரைவில் அது தொடர்பான வேலைகள் ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கின்றேன். ஆனால் அதே சமயம் நான் இன்னொரு விடயத்தை நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். அது நானாக இருக்கலாம் அல்லது சில சமயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக அல்லது தலைவர்களாக இருக்கலாம். நாங்கள் நான் நம்புகின்றேன் இன்னும் சென்னையிலும் சரி அல்லது டெல்லியிலும் சரி பல்வேறுபட்ட கட்சிகளுடனும் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம், காங்கிரஸ் ஆக இருக்கலாம், திமுக அதிமுக கட்சியாக இருக்கலாம், ஏனைய தமிழ் உணர்வாளர்களாக இருக்கலாம். நான் நம்புகின்றேன் நிச்சயமாக நாங்கள் மிக தொடர்ச்சியாக அவர்களுடன் எமது உறவு இருந்திருக்கின்றது. நாங்கள் எமது கருத்துக்களை அவ்வப்பொழுது அவர்களுடன் பகிர்ந்து வந்திருக்கின்றோம். நாங்கள் அவர்களுடைய வேலை திட்டங்கள் எவ்வாறு முன்னெடுக்கப்படலாம் என நாங்கள் பல்வேறுபட்ட காலங்களில் அவர்களுடன் பேசியிருக்கலாம். ஆகவே இன்று மாறுபட்ட ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இதை என்ன விதமாக கொண்டு செல்லலாம், ஒரு விடயத்தை நான் நம்புகின்றேன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என நம்புகின்றேன். இன்னும் கூட தமிழகத்தில் சில சிக்கல்களும் இருக்க செய்கின்றன. விடுதலை புலிகளுடைய தலைவர் இருக்கின்றாரா இல்லையா போன்ற பிரச்சனைகள், இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு அதில் உள்ள சிக்கல்கள் போன்ற பல விஷயங்களும் கூட அங்கு இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எல்லோரையும் இணைத்து இந்த தமிழ் மக்களினுடைய ஒரு விடுவுக்கான ஒரு போராட்டத்தை முன்னுக்கெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்கள் கூறுகின்றது மாதிரி அது வெறுமனே தமிழகத்தில் மாத்திரமல்லாமல் இன்றைய சூழ்நிலை ஒரு மனிதாயமான ரீதியாக இன்று இலங்கையில் நடந்து முடிந்த சம்பவங்களை ஐக்கிய நாடுகள் சபை மிக தெளிவாக வெளிக்கொண்டதற்கு பிற்பாடு ஒரு மனித உரிமைகளில் அக்கறை இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் கூட இந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்கள் எல்லோரையுமே சந்தித்து பேச வேண்டும் என்பதில் நாங்கள் அதற்கான சில திட்டங்களை நாங்கள் ஏற்கனவே தயாரித்திருக்கின்றோம். அதற்கான ஒரு கருத்து பகிர்வுகள் மக்கள் நடந்து முடிந்திருக்கின்றது. நான் நம்புகின்றேன் மிக விரைவாக அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் செய்யக்கூடும் என நான் எதிர்பார்க்கின்றேன். ஆகவே நான் ஆரம்பத்தில் கூறிய ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்னவென்றால், நாங்கள் இந்த பேசுகின்ற விடயம் என்பது எமது மாறி வந்த அல்லது இப்பொழுது அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய தமிழகம் எமது இந்த போராட்டத்தில் எமது இனப்பிரச்சனை தீர்வில் எவ்வாறான பங்களிப்புகளை செலுத்த முடியும் என்பது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் நான் சில கருத்துக்களை கூறி வந்தேன். அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த விஷயங்களை இன்னும் முன்னெடுத்து செல்வதற்கான நிலைமைகள் இருக்கின்றது. இந்த நிலைமைகள் அன்று இருக்கவில்லை, ஆனா இந்த நிலைமைகள் இன்று மாறி இருக்கின்றன, அது சாதகமாக இருக்கின்றன. அவை அவர்களால்
சரியான முறையில் பிரயோகிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அந்த கருத்தாக இருந்தது.